திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வேலூர், திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்ட செய்தி அறிந்து அப்பகுதி அதிமுக தொண்டர்கள் அங்கு குவிந்தனர். மேலும் திமுக கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி அதிமுக தொண்டர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் திமுக அரசை கண்டித்து தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பிய தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை திமுக அரசு துவங்கியது. தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற அதிமுக கொறடாவுமான எஸ் பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஏமாற்றமடைந்தது. இந்நிலையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.